இன்னைக்கு வெளில போகலான்னு பார்த்தா அப்போதாங்க 90's முட்டாய் கடை கண்ணில் பிடிச்சி கண்டிப்பாக இதுக்கு போய் ஆகணும்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட அடம் பிடிச்சி உள்ளே போனால் உள்ளே போனதுமே ஆம்பியன்ஸும் அந்த முட்டாயும் பார்த்ததுமே நான் அப்படியே 90's போயிட்டேன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம அப்பா கடிச்ச முட்டாய் எல்லாமே இருக்குதுங்க. காயின் முட்டாயிலேருந்து நீங்கள் என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா முட்டாயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் உள்ளே போனதுமே நம்ம அப்போ வாங்கின விளையாட்டு ஜாமன் முத கொண்டு இருக்குதுங்க அந்த கடையில். எனக்கு வந்து சீரியஸ்லி அங்கே போனதும் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வரிசையை ஒன்றுனா எல்லாத்துலேயும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ உள்ள அந்த உட்டன் பென்னில் இருந்து அப்போ என்னென்ன நமக்கு கிடச்சிச்சோ எல்லாமே அங்கே இருக்குது. ஷாப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து 90's உள்ள முட்டாய்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கிட்ஸ் கேட்டால் அப்போ நம்ம கிடச்ச எல்லா விளையாட்டு ஜாமான்லேருந்து பென்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம யூஸ் பண்ண கண்ணாடி அண்டு கேமரா அந்தமாதிரி நிறைய எல்லா விளையாட்டு ஜாமானுமே இருக்குது. எனக்கு சில இதுக்கெலாம் நேம் மறந்து போச்சு. அப்புறம் நான் வந்து முட்டாய் செக்ஷன் போயிட்டு எனக்கு பிடிச்ச எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது 90's என்னென்னு கேட்டிங்கன்னா காயின் முட்டாய், அதுக்கப்புறம் பாப், அதுக்கப்புறம் கோன் கேக் அப்படின்னு நிறையா இருந்துச்சு. எனக்கு அது பார்த்ததுமே எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டேன். அதோட ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இளந்தப்பழம் முட்டாயிலேருந்து இளந்தப்பழம் ஜாம் அது இதுன்னு இளந்தப்பழத்தில் அந்த பவுடர்லேருந்து எல்லாமே கிடைக்குதுங்க. சீரியஸ்லி எனக்கு அதை பார்த்ததுமே எனக்கு பழைய ஞாபகங்கள் தான் வருது. அப்படியே நான் பார்த்தேன், பார்த்தோன்னே மம்மி டேடி பார்க்குறதுன்னு அப்படியே வேகமாக கொண்டு போய் அதை கொடுத்துட்டேன். அண்டு இந்த இதெல்லாம் நம்ம வாங்குறதுக்காண்டி எவ்வளோ சண்டை போட்டு அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கி அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் வெளியில் நின்று சாப்பிட்டது தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்படியே சுற்றி உங்களுக்காண்டி தான் இது எல்லாத்தையும் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நான் இதுலேருந்து ஒன்று ஒன்று எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் என்னென்ன வாங்கினேன்னு எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் டேஸ்ட் கூட எப்படி இருந்துச்சு அப்போ இருந்தமாக இருந்துச்சான்ட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்படி கீழ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேப்பர் முட்டாய் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து மேக்னட், அதுக்கப்புறம் அப்போ உள்ள வந்து ஹீரோ பென் அண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு வந்து நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு செம்ம ஒரு குட் ஃபீல் தான் கிடைக்கும்னு நான் சொல்லுவேன். எனக்கு சீரியஸ்லி செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அந்த காலத்து ஞாபகங்கள் தான் வந்துச்சு. நீங்களும் 90's என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணி இந்த முட்டாய் சாப்பிட்றக்காண்டி என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணீங்கன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. அப்புறம் ஒரு ஸ்பெஷலாக என்னென்னு சொல்லணும்னு பார்த்தா எனக்கு பிடிச்ச ரஸ்னாங்க. இந்த ரஸ்னாக்கு செம்ம அடிக்டட் தான் நான் சொல்லணும். அந்த டைமிங்கில் இதை வந்து எங்கள் வீட்டில் திட்டு வாங்கி நான் வெளியிலேயே இருந்து சாப்பிட்டுட்டுலாம் வந்திருக்கேன். இதுக்காண்டி திருடி எடுத்து காசுலாம் எடுத்து நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு இந்த ரஸ்னா பிடிக்கும். அப்படியே இதில் வந்து ஒரு நிறைய செட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட இதை நான் ஷேர் பண்ணோன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். சீரியஸ்லி எனக்கு இந்த ஷாப் போயிட்டு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். பட் அப்போ உள்ள ரேட் மாதிரி இல்லைங்க. அப்போ வந்து நமக்கு 1 ருபி 50 காசு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது, கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. சில இது வந்து எனக்கு பிடிக்காட்டாலும் நான் அது உங்களுக்காண்டி நான் வாங்கியிருக்கேன் ரிவ்யூ கொடுக்கணுக்காண்டி. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் என்ன நான் வாங்கினேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதை நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதோடைய ரிவ்யூலேருந்து எல்லாமே உங்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை பார்த்துக்கிறதுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம நீங்களும் போய் பாருங்க. இந்த ஷாப்புக்கு போயிட்டு நீங்களும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை வந்து உருவாக்குவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே அங்கே இருக்க முட்டாய்கள் எல்லாமே வாங்கி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு 90's உள்ள மாதிரி இருக்கான்ட்டு சொல்லுங்க. உங்களுடைய 90's இருக்க சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வந்து இந்த கமெண்ட்ல ஷேர்